வெளிநாடுகளிலிருந்து இலங்கை செல்வோரின் பெறுமதியான உடைமைகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் கொழும்பிலிருந்து பேருந்தில் பயணித்த பிரித்தானிய பெண்ணொருவரின் பெறுமதியான உடைமைகள் திருடப்பட்டுள்ளன. குறித்த பயணப்பொதியினை கண்டுபிடித்து தருகின்றவர்களுக்கு 5000 அமெரிக்க டாலர்கள் சன்மானமாக வழங்குவதாக குறித்த பெண் அறிவித்துள்ளார். பெண்ணின் பயணப்பொதி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவரது பயணப்பொதியினுள் விமான பயணச்சீட்டு, கேமரா, மடிக்கணனி மற்றும் 2000 டாலர் பெறுமதியான பணம் உள்ளிட்ட பொருட்கள் காணப்பட்டதாகவும் குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் தனது பயணப்பொதியினை கண்டுபிடித்துக் கொடுக்கும் நபர்களுக்கு 5000 டாலர் பெறுமதியான பணப்பரிசு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரபல யூடியூப் சேனல் ஒன்றினை நடத்தி செல்லும் இவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்நாடுகளின் சுற்றுலா தலங்களை காணொலியாக எடுத்து தனது யூடியூப் சேனலில் பதிவிடுவது வழக்கம். சுமார் 37 நாடுகளுக்கு சென்றுள்ள இவர் இலங்கையின் சுற்றுலா தலங்களை காணொலிகளாக எடுப்பதற்காக கடந்த 24 திகதி இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இந்நிலையில் இவர் எல்லை பிரதேசத்துக்கு செல்வதற்காக கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு சென்றுள்ள நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாகவே ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பின்னர் இவர் பஸ்ஸின் மூலம் எல்லை பிரதேசத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போதே அதே பஸ்ஸில் பயணித்த இருவர் இவரது பயணப்பொதியினை திருடியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது பயணப்பொதி திருடப்பட்டதை அறிந்து கொண்ட அவர் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளாா்.